அனைவருக்கும் வணக்கம். சீமான் அவர்கள் ஏற்கனவே பேசின காணொளி ஒன்று நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அது ஏதோ நம்ம வெட்டி ஒட்டி வேலை வெட்டி இல்லாமல் பதிவு போட்டிருந்த மாதிரி சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதற்கான பதில் தான் இந்த காணொளி. ஏற்கனவே உள்ள அந்த காணொலியை நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. இதோ அந்த வெட்டப்படாத காணொளி, பார்த்துட்டு வாங்க பேசுவோம். வரலாறு படிச்சிருக்கீங்கல்ல, நான் பெருமையாக சொல்கிறேன், ஹைதர் அலி திப்பு சுல்தான் இல்லைன்னா என்ன முன்னோர்களோ எங்கள் பாட்டி வேலநாச்சியாருக்கோ, எங்கள் பாட்டங்க மருது பாண்டி இருக்கோ, எனது முப்பாட்டன் தீரன் சின்னமலைக்கோ வரலாறு இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன்னே. விஸ்வநாத நாயக்கர் இல்லைன்னா எங்கள் பாட்டன் போலித்தேவனும் இல்லை, எங்கள் பாட்டன் அழகமத்துக்கவனும் இல்லை, நீங்கள் சொற கட்டப்பமனும் இல்லை. ஏன்னா 90 கிராமங்களில் இவன் வந்து விஜயநகர பேரரசு இது விஸ்வநாத நாயக்கர். இவர் 90 கிராமங்களை பிரித்து ஆளை கொடுக்குறாரு. எங்கள் தாத்தா சித்திரத்தேவர் கொடுக்குறாரு, அவருடைய மகன் தான் போலித்தேவை. அப்போ இந்த சீமான் அவர்கள் பேசக்கூடிய இந்த காணொலியின் உட்கருத்து என்ன அப்படின்னா, அதாவது பூலித்தேவரோட முன்னோர்கள் யாரும் இந்த நாட்டை ஆளலை. பூலித்தேவரோட தந்தைக்கு, அதாவது சித்திரபுத்திர தேவருக்கு, விஸ்வநாத நாயக்கரிடம் கொடுத்து தான் ஆட்சி செய்ய விட்டதாக சீமான் அவர்கள் சொல்கிறார். ஆனால் உண்மை என்ன? விஸ்வநாத நாயக்கர் ஆட்சி செய்தது 1529 1564. ஆனால் பூலித்தேவரோட முன்னோர்கள் வரகுண சிந்தாமணி பாண்டியராசா 1378 காலகட்டத்திலேயே ஆட்சி செய்துள்ளனர். அதாவது விஸ்வநாத நாயக்கர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பூலித்தேவரோட வம்சாவளிகள் ஆண்டு வருகின்றனர். விஸ்வநாத நாயக்கர் இவர் 90 கிராமங்களை பிரித்து ஆளை கொடுக்குறாரு. எங்கள் தாத்தா சித்திரத்தேவர் கொடுக்குறாரு, அவருடைய மகன் தான் போலித்தேவை. அப்போ சித்திரபுத்திர தேவரும் விஸ்வநாத நாயக்கரும் ஆட்சி ஆண்ட காலம் வெவ்வேறாக இருக்கிறது. எனவே சீமான் சொல்லக்கூடிய இந்த வாதமும் பொய் என்பது நாயக்கர் இல்லைன்னா எங்கள் பாட்டம் போலித்தேவனும் இல்லை. காணொலிக்கு கீழே இதே மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காங்க சீமானுடைய தம்பிகள். அவங்க உருட்டுறதை பாருங்க. நாயக்கர்களுக்கு கப்பங்கட்டி மட்டும்தான், மறவர்களுக்கு பாளையங்கள் கிடைக்கப்பட்டதான். அதுக்கு முன்னாடி மறவர்கள் ஆட்சி செய்யவில்லை என்பது தான் இங்கே கமாண்டில் வந்து உருட்டுறாங்க. இந்த உருட்டுக்கு வலு சேர்ப்பதுக்கு தான் சீமான் ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையாக பேசிட்டு வராரு. சீமான் என்ன உருட்டினாலும் உண்மையை வந்து மாற்ற முடியாது. ஏன்னா புலித்தேவருக்கு 10 முன்னாடியே பாண்டியர்கள் மாலிக் கபூரோட படையெடுப்பின் போது மதுரையை விட்டுட்டு தென்காசி திருநெல்வேலி பகுதிக்கு இடம் பெயர்ந்துட்டாங்க. அப்படி புலித்தேவரோட முன்னோர்கள் 10 முன்னாடி வரகுண சிந்தாமணி பாண்டியராசா அவர்கள் ஆவடையாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு நெற்கட்டான் செவல் பகுதியை ஆட்சி செய்துள்ளார். இம்மறுத்து சீமானால் பதில் சொல்ல முடியுமா? இது இல்லை என்று நாம் தமிழர் கட்சி சீமானால் பதில் சொல்ல முடியுமா? விஸ்வநாத நாயக்கர் பிறப்பதற்கு முன்பே, நாயக்கர் அரசு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வருவதற்கு முன்பே ஆட்சி செய்து கொண்டிருந்த பாண்டிய மன்னர்களை ஏதோ விஸ்வநாத நாயக்கர் வந்து தான் இடம் கொடுத்ததாக சீமான் சொல்வது எத்தகைய அளவில் ஏற்புடையது அப்படின்னு தமிழர்கள் எல்லாருமே சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.